Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video, we will see parameterized constructor types. So arguments, various types of arguments we pass the detailed example. So previous video, so please the video continue. So that we further concepts clear and better. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா parameterized constructorல இருக்கிற இன்னொரு டைப்பும் அப்புறம் அதுக்கேத்த ஒரு எக்ஸாம்பிளும் நாம வந்து பார்க்க போறோம். Okay, Jupyter notebook open பண்ணிக்கலாம். Okay, இந்த கோட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். KWARGS. சோ இந்த கான்செப்ட் பாக்கும்போது நாம வந்து பாத்தோம். சோ இது வந்து நாம எதில பாக்கோம் அப்படினா மெத்தட்ஸ் கான்செப்ட் பாக்கும்போது பாத்தோம். சோ இது வந்து என்ன சொல்வாங்க அப்படினு பாத்தீங்கன்னா keyworded length arguments அப்படி நமக்கு வந்து சொல்வாங்க. சோ அந்த கான்செப்ட்ல நாம प्रीवियस வீடியோல நாம வந்து ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுன்னு பாத்தோம். சோ இதுல வந்து ரெண்டு ஸ்டார் நாம வந்து யூஸ் பண்ணிருப்போம். சோ प्रीवियस வீடியோல யூஸ் பண்ணிருந்த ஒரு ஸ்டார் என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா சோ மல்டிபிள் வேல்யூஸ் இருந்தது அப்படினா அத நாம சொல்றதுக்காக நாம வந்து ஸ்டார் கொடுத்துட்டு பக்கத்துல நாம ஒரு பாராமீட்டர் நாம வந்து கொடுத்துறோம். சோ அது வந்து நாம प्रीवियस வீடியோல நாம வந்து டீடைலா பாத்தோம். சோ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்கியுமென்ட் நீங்க வந்து ஒரு பாராமீட்டர் நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. சோ இந்த இடத்துல இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்டோட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம प्रीवियस வீடியோல நம்ம வெறும் y னு கொடுத்துட்டு சோ 10 20 30 அப்படி நம்ம கொடுத்தோம்னா இந்த வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு சிங்கிள் ஸ்டார் கொடுக்கும்போது போச்சு. ஆனா நாம இந்த இடத்துல டபுள் ஸ்டார் கொடுத்தோம் அப்படினா நம்மளோட கீவேர்டோட நாம வந்து கொடுத்துக்கலாம். இவங்களோட ஏஜ் வந்துட்டு இது, இவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இது, இவங்க இருக்கிற சிட்டி வந்துட்டு இது அப்படினு சொல்லிட்டு இந்த கீவேர்டோட நாம வந்துட்டு இந்த வேல்யூஸ நாம வந்து இந்த ஆர்கியுமென்ட்ஸ்க்கு நாம வந்து கொடுக்கலாம். சோ அதனால தான் இது வந்துட்டு கீவேர்டட் ஆர்கியுமென்ட்ஸ் அப்படினு சொல்றாங்க. சோ யாராவது இந்த கோட் வந்து புரியாம இருந்தது அப்படினா சோ நம்ம மெத்தட் கான்செப்ட் இந்த மாதிரி நாம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுறோம். சோ அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். இப்போ இன்னைக்கு வீடியோ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா சோ இதே கான்செப்ட் நாம வந்துட்டு மெத்தட்ஸ்ல இல்லாம எப்படி கன்ஸ்ட்ரக்டர்ல இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படிதான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றது அப்படி நாம வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர்ல நான் போட்டாச்சு, இப்போ நான் வந்து நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா அவுட்புட் வந்து அதே மாதிரி வந்திருக்கு. சோ प्रीवियस கோட்ல வந்த மாதிரி அவங்களோட நேம் வந்துட்டு ஜான், அதுக்கு அப்புறம் ஏஜ் வந்துட்டு 43, அதுக்கு அப்புறமே இருக்கிற சிட்டி வந்துட்டு சென்னை, அதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. சோ நம்ம प्रीवियस கோட்ல பண்ணும்போது என்ன பண்ணிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வெச்சிட்டு அந்த மெத்தட நாம வந்து இந்த மாதிரி நாம கால் பண்ணிருந்தோம். ஆனா இந்த இடத்துல நாம கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லவே தெரியும். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல எப்படி இந்த மாதிரி டபுள் ஸ்டார் கொடுத்து பாக்குறதுங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்ங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கிளாஸ் டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிளாஸுக்குள்ள நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் நாம வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டோம். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் செல்ஃப், அது நம்ம எப்பயும் தரணும். சோ அது வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் பாராமீட்டர் நேம், சோ அதை வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு டபுள் ஸ்டார்ல வேல்யூஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ டபுள் ஸ்டார்ல வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோ டபுள் ஸ்டாரை பார்க்கும் போதே இந்த இடத்துல இவங்க ரெண்டு வேல்யூ தர போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது இந்த மாதிரி செட் ஆஃப் டூ, இந்த ரெண்டு இது சேர்ந்தது வந்துட்டு ஒரு வேல்யூ அந்த மாதிரி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தான் கோட் வந்துட்டு புரிஞ்சுக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஓபி ஜேஇசி அப்படின்னு நான் வந்துட்டு என்னோட ஆப்ஜெக்ட்க்கு நேம் கொடுத்துருக்கேன். சோ கிளாஸோட நேம் வச்சு நான் இந்த கால் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஜான் அப்படின்னு நான் வந்து சொல்லிருக்கேன். சோ ஜான் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய நேமுக்கு நம்மளுக்கு வந்துட்டு போயிடும். சோ நேம்ல வந்துட்டு ஜான்ங்கிற வேல்யூ இருக்கும். சோ அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ்ல வந்துட்டு 43 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்துட்டு ஏஜ், அது வந்துட்டு அப்புறமேட்டு 43ங்கிற நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஏஜ் நங்கிற வேரியபிள்ல 43ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். லைக் எப்படி ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படின்னா சோ ஏஜ் 43 அப்படின்னு வந்து வச்சுக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு செகண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கமா கொடுத்துட்டு சிட்டி வந்துட்டு சென்னை அப்படின்னு வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிட்டி, அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை இருக்கு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ரெண்டு இடத்துல சொல்றேன். சோ சிட்டியில என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா சென்னை அப்படின்னு இருக்கும். சோ சிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு இந்த மாதிரி சென்னை அப்படின்னு நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இதெல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். சோ ஃபோன் நம்பர் தரும்போதே பிஎச் நம்பர் ஒரு வேரியபிள், எனக்கு என்ன நம்பர் இருக்குமோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல டபுள் ஸ்டார்ல நம்ம இந்த கொடுத்துருக்கும் போதும் இந்த இடத்துல இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கும் போதும் உள்ள இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். சோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல போய் கால் ஆகும். சோ பிரிண்ட்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நேம்ங்கிறத டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேம்ல என்ன இருக்கும் அதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ நேம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜான் இருக்கு. சோ ஜான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ அடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ்ங்கிறத எனக்கு இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு வேல்யூஸ் ஆஃப் ஏஜ்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ்ங்கிற ஒரு நேம் வந்து நாம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ இந்த வேல்யூஸ்ல ஏஜ்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு போய்
பார்க்கும். ஸோ ஏஜ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஏஜ்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 43 இருக்கு, அந்த 43 பிரிண்ட் பண்ணும். அடுத்து வேல்யூஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ சிட்டியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை இருக்கு, அந்த கண்டென்ட் இங்க பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா போன் நம்பர் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ போன் நம்பர் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம வந்து மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம வந்து அந்த மெத்தடுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கிளாஸுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு ஒரு வெறும் ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும் போதே நம்ம வந்து இது கால் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட் வரலாம். நம்ம ப்ரோக்ராம்ல கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கொடுக்கும் போதே இந்த மாதிரி கீவேர்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம உள்ள பாஸ் பண்ற மாதிரி வரலாம். ஸோ அது எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுக்கணுங்கிறது ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுங்கிறது பார்த்தாச்சு. ஸோ டோட்டல் 4 டைப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலா கன்ஸ்ட்ரக்டாருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் BH அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ ஹாஃப்ல நம்ம வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட பேஸையும் பேஸ், அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஹைட். ஸோ இந்த பேஸையும் ஹைட்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் வந்துட்டு நான் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு செல்ஃப், இன்னொன்று வந்துட்டு பி, இன்னொன்று வந்து ஹெச். இந்த செல்ஃப் எதை நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா கரண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு ஓபிஜே அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு 7 and 10 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 7 வந்து இங்க இருக்கும், 10 வந்து இங்க இருக்கும். ஸோ 7 வந்து பி கசைன் ஆகும், 10 வந்து ஹெச்க்கு அசைன் ஆகும், பொசிஷனல் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால் எடுங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த பில இருக்கக்கூடிய 7 வந்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் பேஸ்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஹெச்ல இருக்கக்கூடிய 10 வந்துட்டு செல்ஃப் டாட் ஹைட்டுக்கு நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 10 இருக்கு, இந்த இடத்துல 7 இருக்கு. ஸோ செல்ஃப் டாட் ஏரியா அப்படின்ட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பேஸையும் ஹைட்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். அதாவது 7 10 மல்டிப்ளை பண்றேன், எனக்கு வந்து 70 ஆன்சர் வரும். ஆனா எனக்கு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்டு பி இன்டு ஹெச். இந்த பேஸையும் ஹைட்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு, இதை வந்து ஹாஃபோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹாஃபை நம்ம அப்படியே போடாம வேற என்னவா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால இந்த இடத்துல 0.5 நான் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்றேன். ஸோ 70 × 0.5 பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் வந்து செல்ஃப் டாட் ஏரியால நம்மளுக்கு போய் சேவையிடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செல்ஃப் டாட் ஏரியால இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது எனக்கு 35.0 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ எதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்துட்டு செல்ஃப் டாட் பேஸ்னு கொடுக்குறாங்க, செல்ஃப் டாட் பேஸ்னு கொடுக்காம வெறும் பேஸ்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆகாதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா தாராளமா இது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் எந்த எங்கெங்கெல்லாம் நான் வந்து செல்ஃப்ங்கிறத கொடுத்துருக்கறனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இடத்துல எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு இப்போ இந்த கோடை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது ரன் ஆகுதான்னு பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஆனால் எதனால இந்த இடத்துல செல்ஃப் டாட் பேஸ் அப்படின்னு தரோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போதே போது நம்மளுக்கு வந்து கோடு வந்து கரெக்டா ரன் ஆகும். சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு விசிபிளா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிளுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்காக இந்த செல்ஃப் டாட் பேஸ்ங்கிறத கொடுத்துருக்கோம்ங்கிறத புரியறதுக்காக இதே எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கோட்டை வந்து வேற மாதிரி போட்டு நான் வந்து ரன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக தான் அவுட்புட் வருது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மெத்தடும் நான் வந்து கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து 2 வேல்யூஸ் நான் வந்து தரேன். ஸோ பேஸ்ல வந்துட்டு 7 இருக்கும், ஹைட்ல 10 இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ அசைன் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த கால்குலேட் பண்ணக்கூடிய பார்ட்டை நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல பண்ணல, அதை வந்து இன்னொரு தனி மெத்தட்ல தான் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்
கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால அவுட்புட் எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் இது நார்மல் மெத்தட்னால அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம அந்த மெத்தட கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இப்ப எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம், ஸோ நிஜமாவே அந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி நான் இந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுக்காம வெறும் பேஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வெறும் ஹைட்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துலயும் அதே மாதிரி வெறும் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்றேன். செல்ஃப் டாட் இருக்கிறத நான் இந்த இடத்துல எல்லாமே எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து எரர் அப்படிதான் வரும். ஸோ என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ எதனால பேஸ் நாட் டிஃபைன்ட் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேஸ்ங்கிறது இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருது. ஸோ இதை வந்துட்டு இந்த அடுத்த பாக்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதை நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதை எடுத்துட்டு வரதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்ஃப் டாட் பேஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எதுக்காக செல்ஃப்ங்கிறது தரணுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் பேராமீட்டர்ஸ்ல நம்ம எந்தெந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்லயும் பாஸ் பண்ணலாம்ங்கிறது சோஃபா நம்ம பார்த்த வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.